வெல்கம் டு கப் அண்ட் சாசர் வ்ளாக். இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 5 தக்காளி, 150 கிராம் மாதிரி பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 150 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து கலனியில் ஊற போட்டிருக்கேன். தக்காளி வந்து அஞ்சியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பால் மூடி தேங்காயையும் பால் எடுத்து வச்சுக்கணும். எந்த வத்தல் போடுறோமோ அதை வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். புளியை நல்லா கரைச்சிக்கணும் திக்கா. அப்புறமா ஒரு வாணலி வச்சு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, வெந்தயம் ஒரு ஸ்பூன், அது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சோம்பு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அது நல்லா வதக்கின பிறகு பூண்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று, எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வரணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1-3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு போட்டுக்கிறோம். வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் பாலையும் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். வெல்லம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வத்தலை நல்லா வதக்கிக்கணும். அதை வந்து இப்போ வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வர, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டால் வத்தக்குழம்பு ரெடி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.